நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள மன்னச்சநல்லூரை சேர்ந்தவர் தான் கார்த்திக் என்ற காயத்ரி, வயது 27. திருநங்கையான இவர் தமது அப்பாவை பிரிந்துவிட்டு அதே பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். இவருடன் சக திருநங்கைகளும் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் காயத்ரி நேற்று காலை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அதை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை கயிற்றில் இருந்து இறக்கி அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு காயத்ரி ஏற்கனவே விழுந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். சம்பவம் அறிந்து வந்த போலீசார் காயத்ரியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். தொடர்ந்து விசாரித்ததில் காயத்ரி அதே பகுதியை சேர்ந்த வாலிபரை காதலித்து வந்ததாகவும், ஆனால் திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டு வெளியூருக்கு அந்த வாலிபர் வேலைக்கு சென்று விட்டதால் காயத்ரி தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து காயத்ரியின் மரணத்தை சந்தேக மரணமாகவே வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மேற்படி விசாரணையும் செய்து வருகிறார்கள். குடும்பத்தை பிரிந்து தனியாக வீடெடுத்து வசித்து வந்த திருநங்கை காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.